சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம். தொடர்ந்து ரவிக்குமார் எம்பி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவிக்குமார். தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழகம் என்று குறிப்பிட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? குடியரசுத் தலைவர்களிடம் தமிழ்நாடு அரசின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு ஆளுநர் அங்கே கூப்பிட்டு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பொழுதாவது தமிழ்நாடு என்று சட்டபூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று அவர் பயன்படுத்த வேண்டும். அவர் கொடுக்கிற விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. ஏனென்றால் பொங்கல் நாளுக்கான அழைப்பிதழில் தமிழ்நாடு என்ற இலக்கணத்தையும் நீக்கிவிட்டு தமிழ்நாடு என்ற பெயரையும் மாற்றிவிட்டு தமிழகம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்ற பெயரை அவருடைய ஆளுநர் உரையிலே அவர் ஒப்புதல் அளித்த அந்த உரையிலே தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருந்ததை சட்டப்பேரவையிலே படிக்க மறுத்தார். இதெல்லாம் அவர் தெரிந்தே செய்த தவறுகள். அந்த தவறுகளுக்கு பூசி மழுப்புகிற விளக்கத்தை அவர் அளிக்கிறார். தன்னுடைய தவறுக்கு வருத்தம் அளிப்பதுதான் நேர்மையான செயலாக இருக்கும். இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் இனியாவது இந்த தவறுகளை தொடர்ந்து செய்ய மாட்டார் என்று நம்புகிறோம். தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை எழுப்பி தமிழ்நாட்டினுடைய மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இங்கே ஒரு அமைதியற்ற நிலையை ஆளுநரே ஏற்படுத்த முயற்சிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அந்த செயலில் அவர் இனி ஈடுபட மாட்டார். அவருக்கு அந்த அறிவுறுத்தல் டெல்லியிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சார், ரவிக்குமார் கார்த்திகேயச்சோழன் பேசுறேன். உங்களோட கருத்துக்களை கேட்ட இப்ப அவர் குறிப்பில் ரொம்ப பர்டிகுலரா சொல்றது காசி தமிழ் சங்கத்தை மேற்கோள் காட்டுறாரு. காசி மற்றும் தமிழ்நாட்டு தொடர்பை குறிக்க தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்த அந்த காலத்துல தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை. எனவே வரலாற்று பண்பாட்டு சூழல்ல தமிழகம் என்பதை மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்துல தான் சொன்னேனே தவிர, ஆனால் இப்போது தமிழ்நாட்டு பெயரை மாற்றுவதற்காக பரிந்துரை என்ற அளவுக்கு வாதங்கள் விவாத பொருளாகுது. இதற்கு காரணம் அவர்தான். அவர் காசி தமிழ் சங்கத்தை பற்றி பேசும்போது தமிழகம் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவது பற்றி யாரும் அவ்வளவு தூரம் அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டார்கள். அவர் சட்டப்பேரவையிலே தமிழ்நாடு என்ற சொல்லை உச்சரிக்க மறுத்தது, அதற்கு பிறகு பொங்கல் அழைப்பிதழிலே தமிழ்நாடு என்ற இலக்கணியை நீக்கியது, தமிழ்நாடு என்ற வார்த்தையை கடந்த ஆண்டு அவர் பயன்படுத்தி இருந்தார், இந்த ஆண்டு அதை நீக்கிவிட்டு தமிழகம் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அழைப்பிதழ் எனக்கும் கூட வந்தது. ஆனால் அதிலே என்ன அவர்கள் இன்னொரு கோளாறை செய்திருந்தார்கள் என்றால், அதில் அனுப்பியிருந்த கார் பாஸிலே அந்த தமிழ்நாடு இலக்கணை பொறிக்கப்பட்டிருந்தது. ஆக இவர்கள் அழைப்பிதழே வேண்டுமென்றே தான் இதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு என்ற பெயரை ஏன் சட்டப்பேரவையில அவர் உச்சரிக்க மறுத்தார்? வெளியிலே கூட்டத்திலே தமிழகம் என்றவர் பேசட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும். அதற்கு ஆன விளக்கத்தை மற்றவர்கள் சொன்னால் அது ஒரு அரசியல் பிரச்சனை. ஆனால் சட்டப்பேரவையிலே தமிழ்நாடு என்று அவரே ஒப்புதல் அளித்த அந்த உரையை ஏன் வாசிக்க மறுத்தார்? தமிழ்நாடு என்ற சொல்லை ஏன் உச்சரிக்க மறுத்தார்? அதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறார்? எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்தான் இந்த தவறான சித்தரிப்பில் ஈடுபட்டார். இனிமேலாவது அவர் இத்தகைய குழப்ப வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது, செய்ய மாட்டார். அதற்கான அறிவுறுத்தல் டெல்லியிலே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நன்றி திரு ரவிக்குமார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. மற்ற கேட்க இருக்கிறோம், இதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஆளுநர் தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியதுல இருக்கக்கூடிய விவாதங்கள் இதெல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்று காலை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பங்கேற்ற திருமிகு தமிழிசை அவர்களும் இதை குறிப்பிட்டார். தமிழகத்தினுடைய மகளாக தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரா நான் வந்து தமிழ்நாட்டை தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம். மற்ற தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம்.